பா, உங்க அம்மா ஒரு கலெக்டர். அவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து ஜெயிச்சு கண்டிப்பா நேர்ல வந்து நிப்பா. நீ வேணா பார்த்துட்டே இரு. இங்க பாரு, இந்த விஷயத்துக்குலாம் நீ பயப்பட கூடாது, சரியா? அப்புறம் எதுக்கு எனக்கு பயமா இருக்கு? ஒண்ணு இல்லடா, அபியோட அபெக்ஷனை நீ நேர்ல பார்த்தல அந்த பயம்தான் போக போக மாறிடும். நீ கவலைப்படாத. இங்க பாரு, நீ தருண் கிட்ட பேசும்போது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் போகுதுல்ல? இல்ல வஜிமா, இன்னும் பயமா தான் இருக்கு. சிம்பாவை கூப்பிடுங்க வஜிமா. சரி சிம்பா, நாளைக்கு இல்லனா நாளைக்கு மறுநாள் கண்டிப்பா அபியோட வந்துருவாரு, சரியா? விஜய் அம்மா சொன்னா பாப்பா கேக்கணும். நான் போய் உனக்கு ரெண்டே ரெண்டு இட்லி மட்டும் கொண்டு வரேன், சாப்பிட்டா கண்டிப்பா உனக்கு தூக்கம் வரும். ப்ளீஸ் சாப்பிட்டா தூங்கலாம், சரியா? இல்ல எனக்கு தூக்கம் வரல, பயம் தான் வருது. தருண் என்ன செய்யறது? பகல் ஃபுல்லா அவ சாப்பிடவே இல்ல, இப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கா. அவளை என்கிட்ட கொடுங்க. நீங்க போய் ஏதாவது சும்மா பிரெட் இல்ல பிஸ்கட் அந்த மாதிரி கொண்டு வாங்க. அவளை சாப்பிட வச்சு தூங்க வச்சிரலாம். அப்பதான் நீங்களும் நிம்மதியா ரெண்டு வாய் சாப்பிட முடியும். சுடு, நான் போய் உனக்கு பாலும் காச்சு கொண்டு வரேன், சரியா? ரெண்டே நிமிஷம். நான் வரேன்.